மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் போக்குவரத்து மீண்டும் துவங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உள்நாடு மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் பெரிதும் கவரும் இம்மலை ரயில் மழைக்காலங்களில் இதன் பாதையில் ஏற்படும் மண் சரிவுகளால் சரிவர இயங்காமல் அடிக்கடி தடைபட்டு நிற்பதும் இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைவதும் தொடர்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் பெய்த கனமழை காரணமாக அடர்லி ரயில் நிலையம் முதல் ஹில்குரோ ரயில் நிலையம் வரை பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டு தண்டவாள பாதை புதைந்து மரங்களும் பாறைகளும் தண்டவாளத்தில் சரிந்தன. 20-க்கும் மேற்பட்ட ரயில்வே பணியாளர்கள் தண்டவாள பாதையில் சரிந்து கிடந்த மண் சரிவுகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் சீரமைப்பு பணிகள் நடைபெற்ற பகுதிகளில் தொடர் மழை காரணமாக பணிகள் தாமதமானதோடு மேலும் சில இடங்களில் சரிவுகள் ஏற்பட்டன. சீரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததால் மலைப்பாதையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்யாத காரணத்தினாலும் இன்று காலை வழக்கம்போல் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து காலை 7:10 சுற்றுலா பயணிகளுடன் மலை ரயில் புறப்பட்டு சென்றது. கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவுகள் காரணமாக தொடர்ச்சியாக 1 ரத்து செய்யப்பட்டிருந்த நீலகிரி மலை ரயில் இயங்கத் துவங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆக்சுவலி நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். லாஸ்ட் 1 இந்த டால் ட்ரெயின் வேறு இல்லை. நாங்கள் நேற்று வரைக்கும் எங்களுக்கு தெரியல அது இருக்குமா இருக்காதான்ட்டு. ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ண தற்கலெல்லாம் எடுத்து பார்த்தோம். சரி ஓகே, லாஸ்ட் வீக் பிளான் தான் எல்லாமே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்தோடனே எல்லாம் இருக்குன்னாங்க. ஸோ வி ஆர் ஹாப்பி. இது நாங்கள் இந்த ட்ரெயின் எடுக்கிறது ரொம்ப ஹாப்பி. ஆஃப்டர் 1 நாங்கள் அதுவும் ஃபேமிலியாக வந்து எங்கள் லக்கா என்னன்னு தெரியல. ஸோ 1 கழிச்சு இங்கே வந்து இந்த ட்ரெயின் ஏறுறது வி ஆர் ஜஸ்ட் ஹாப்பி லைக் எனிதிங் எல்ஸ்.